உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஆசிரியன் என்பவன் ஆண்டவனுடைய அம்சம். இறையும் உயிரும் இருவர்க்கும் உள்ள முறையும் முறையே எமக்கு கற்றுத்தந்து எம் உயிரை உய்ய வைப்பவரே குரு. அத்தகைய குருவை அறியாதன அறிவித்த அத்தா என நம்மாழ்வார் பாடுகின்றார். அவ்வாறு நாம் அறியாத பல விடயங்களை எமக்கு அறிவிப்பதற்காக இறையும் உயிரும் என்ற தலைப்பில் உரையை தொடக்கி வைக்குமாறு கம்பு பாரதி ஐயா அவர்களை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு மங்கள விளக்கேற்றி இறைவாழ்த்து பாடி ஆரம்பித்து வைத்த பெரியோர்களுக்கு என் அன்பு சார்ந்த வணக்கங்கள். தொடக்க உரை நிறைவுரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய என்னால் போற்றப்படுகின்ற பேரறிஞர்களுக்கு என் அன்பை உரைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். சபையிலே கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுதோறும் ஒரு தரம் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். என்னால் மதிக்கப்படுகிறவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபை இது. எங்கள் கல்லூரியினுடைய அதிபர் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருக்கிறார். அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் எனக்கு பொறாமை வரும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அதிபராக ஆசிரியராக இருக்கிற பொழுது அந்த கல்லூரியில் இருந்தேன். இன்றைக்கு நான் எனக்கே தெரிகிறது நான் கிழவனாகிவிட்டேன் என்பது. ஆனால் எங்களுடைய பொன்னம்பரம் ஆசிரியர் அவர்களை நான் அன்றைக்கு எப்படி பார்த்தேனோ அப்படியே பார்க்கிற பொழுது சற்று பொறாமை வருகிறது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏதோ காயகல்பம் சாப்பிடுகிறார் என்று நினைக்கிறேன். அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய டாக்டர், வக்கீல் தம்பதிகள், நாதஸ்வர வித்வான் தம்பதிகள் என்று எல்லோரையும் நான் காணுகிற பொழுது இந்த சபை என் மனதுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிறது. இறையும் உயிரும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு பேச வேண்டும். நண்பர் அசோக் குமார் அவர்கள் நேற்றைய விட அதிகமாக கூட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். அது உண்மை. அதை அவர் வெற்றியாய் கொண்டாடினார், நான் தோல்வியாய் கருதி கவலைப்படுகிறேன். நேற்று பேசிய பிறகு இரவு பூராகவும் எனக்கு மனதுக்குள்ளே ஒரு குழப்பம். ரொம்ப தத்துவமான விஷயங்களை சொல்லி மக்களை களைப்புற வைத்து விட்டேனோ என்று எனக்குள்ளே ஒரு மன அச்சம் இருந்து கொண்டே இருந்தது. உயர்ந்த விஷயங்களை, ஆழமான விஷயங்களை அதிகம் பேசினால் அது ஏற்கப்பட்டதா இல்லையா என்பதற்கான அடையாளம் சபைதான். நேற்றைய பேச்சுக்கு சபை இன்றைக்கு அரைவாசியாக ஆகியிருக்க வேண்டும். ரொம்ப தத்துவமெல்லாம் சொல்லி நாங்கள் பேசிய பேச்சுக்கு சபை அரைவாசியாகி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இரட்டிப்பாகி இருக்கிறது. அதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், நான் பேசிய பேச்சொன்றும் சபைக்கு போய் சேரவில்லை என்று தெரிகிறது. அல்லது இன்றைக்கும் சண்முகவடிவேல் ஐயா வருவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறார்.
நான் விளையாட்டாக இன்றைக்கு மாலை அவரோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது சொன்னேன், ஐயா நீங்கள் மேடையில் உட்கார வேண்டும். ஏன் என்று கேட்டார். நீங்கள் தான் பேச்சுலகின் நமீதா என்று சொன்னேன். அதாவது உங்களை பார்த்து கொண்டே உட்கார்ந்து விடுவார்கள், நாங்கள் எங்கள் பாட்டுக்கு பேசுகிறோம், நீங்கள் வந்து உட்காருங்கள் என்று அவர்களை பாராட்டினேன். எங்கள் ஊரிலே கல்யாண வீட்டு சபைகளிலே சாப்பாடு வைக்கிற பொழுது, எங்கள் கிராமத்திலே, அது உங்களுக்கு உங்கள் ஊர்லேயும் இருக்குதோ எனக்கு தெரிய இல்லை, இலையின் ஓரத்திலே முதல் உப்பு வைப்பார்கள். அதான் முதல் இலையிலே வைப்பார்கள், உப்பு வைப்பார்கள். எல்லா சாப்பாடும் முடிந்த பிறகு பாயாசம் வைப்பார்கள். இது ரெண்டும் ஏன் அந்த முறை வந்ததென்றால், உப்பு வைப்பதற்கு காரணம் சபை பரிமாறிய பிறகு ஏதாவது ஒரு கறியிலேயோ குழம்பிலேயோ உப்பில்லாவிட்டால் அவர்கள் சங்கடப்படுவார்கள், கேட்டு வாங்க முடியாது. ஆகவே உப்பு இருந்தால் அதை தொட்டு கொண்டு இந்த சுவையை கூட்டிக் கொள்ளலாம், அதற்காக உப்பு வைப்பது. பாயாசம் ஏன் கடைசி இலை வைப்பதென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம், சாப்பாடு தான் சரியில்லாவிட்டாலும் பாயாசம் குடித்த உடனே அதை சாப்பிட்ட ஒரு நிறைவு வந்துவிடும். இன்றைய அரங்குக்கு இவர் உப்பு, இவர் பாயாசம் என் பேச்சிலே ஏதாவது அறிவு குறைபாடுகள் இருந்தால் இவரை தொட்டுக்கொண்டு அதை திருப்திப்பட்டு கொள்ளலாம். நீங்கள் பேச்சே சுவையில்லாமல் போய்விட்டதா, பாயாசம் குடித்து சுவையை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆகவே நான் இன்றைக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லாமல் பேச வேண்டி இருக்கிறது. ஏதோ அவர்கள் ரெண்டு பேரும் சமாளிப்பார்கள் என்ற நம்பிக்கை. என்னை விட அறிவிலும் வயதிலும் மூத்த பெரியவர்கள் அவர்கள். எங்களுடைய அசோக்குமார் அவர்கள் இராமாயணத்திலே உயிரும் இறையும் உயிரும் என்ற சில விடயத்தை வைத்து இராமாயணத்தோடு தொடர்பு படுத்தி சில செய்திகள் சொன்னார்கள். அதை கேட்டு நீங்கள் சில பேர் ஏதோ இன்றைக்கு நான் இராமாயணம்தான் பேசப்போகிறேன் என்று நினைத்திருந்தால் ஏமாந்து போவீர்கள். என்னை பேச அழைக்கிற பொழுதே ஜெயராம் என்ன எண்ணத்திலே சொன்னானோ தெரியவில்லை, இந்த முறை ஒரு நாள் சித்தாந்தம் பேசுங்கள் என்று சொன்னான். ஆகவே அதை மனதிலே வைத்து கொண்டு தான் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். சித்தாந்தம் என்றவுடனே பயப்பட வேண்டிய தேவை இல்லை. தத்துவம் என்றாலே பயப்படுகிற ஒரு மனநிலை இன்றைக்கு தத்துவ ஆசிரியர்களாலே வந்துவிட்டது. எங்கள் ஐயா சொல்லுவார்கள், தத்துவம் என்றால் என்ன என்றால் ஒருவன் பேசி மற்றவர்களுக்கு புரியாவிட்டால் அது தத்துவம். பெரிய தத்துவம் எது என்றால் ஒருவன் பேசி பேசுகிறவர் கேட்டவர்களுக்கும் புரியாமல் பேசுகிறவனுக்கும் புரியாவிட்டால் அது பெரிய தத்துவம் என்பார்கள். நான் பேச போகிறது சின்ன தத்துவமா பெரிய தத்துவமா என்பது பேச்சின் முடிவிலே தான் தெரிய போகிறது. நம்முடைய சமயத்துக்கு ரெண்டு நான் இதிலே சில நேரத்தில் மாற்று சமயத்தவர்கள் இருப்பீர்கள். அப்போது இன்றைக்கு இவர் சமயம் பேசப்போகிறார், நமக்கு இது வேண்டாம் என்று நீங்கள் நினைக்க தேவையில்லை. உங்களுக்கும் பயனுள்ள பல விஷயங்களை இன்றைக்கு சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறேன். இறையொருள் வாய்த்தால் அது சொல்லப்படும். எனக்கு ஆசிரியர் வித்வான் வேலன் இருந்தார். சிவஞான போதம் பாடம் அவரிடம் கொஞ்ச காலம் பாடம் கேட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகரிடம் சிவஞான போதம் சிவஞான செத்தியார் பாடம் கேட்டேன். எங்கள் வித்வான் வேலன் சொல்வார், சிவஞான போதம் இல்லையடா, அது சிவஞான பூதமடா என்னுவார். என்றால் அது இப்படி பார்த்த புத்தகத்தை பார்த்தோன்னே பயம் வருகிறது என்பது போன்ற ஒரு கருத்து நீண்ட காலமாக பதிவாகிவிட்டது. அதனாலே தத்துவம் என்றவுடன் நமக்கு ஒரு சலிப்பு உண்டாகிறது. இது என்ன தத்துவம் பேச போகிறார்கள் இவர்கள் என்று நமக்கு ஒரு சலிப்பு உண்டாகிறது. முடிந்தவரை அந்த சலிப்பில்லாமல் சில விஷயத்தை சிந்திக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நம்முடைய சமயம், நான் பல இடங்களிலே சொன்னது, இங்கேயே பல தரம் சொல்லியிருக்கிறேன், உணர்வு அறிவு என்ற ரெண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உணர்வு சார்ந்த விடயங்களைத்தான் நாம் பக்தி இலக்கியங்கள் என்று சொல்லுகிறோம். அதுக்கு தோத்திரங்கள் என்றும் பெயருண்டு. ஒன்றும் தேவையில்லை, அறிவு கிரிவு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில் வச்சிட வேண்டியது. மனதிலே அன்பு மட்டும் இருக்க இறைவனை தொழுவது படிப்பறிவா, ஒன்றும் தேவையில்லை. அதற்கு நம் சமயத்திலே ஒரு அங்கீகாரம் உண்டு, அதுதான் கண்ணப்பர் கதை. நான் அதுக்குள்ளே போகவில்லை. ஒன்றுமே படிக்காத ஒருவன் படித்தவர்களோடு ஒப்பிடுகையில் மிக வேகமாக இறைவனை அடைந்தான். இதுதான் கண்ணப்பர் கதை சொல்லுகிற செய்தி. கண்ணப்பன் சிவனை கண்டு ஆறாம் நாள் முத்தி அடைந்தான்.
அதான் பட்டினத்தடிகள் புலம்புகிறார். நாளாறில் கண்ணிழந்து வப்ப அப்ப வல்லேன் அல்லேன். அறுநாளில் ஒருத்த நாள் இது சாத்தியமா? அப்போது அந்த அன்புக்கு ஒரு அங்கீகாரம் உண்டு. அன்பு மட்டுமே போதும் வழிபாடு செய்ய, வேறு எதுவும் தேவையில்லை. இறைவன் நாமத்தை சொல்லி 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 இறைவனோடு ஒன்றி ஒன்றி அவனை பின்தொடர்வது. ஒரு சிவனடியார், அவருக்கு ரொம்ப ஏழ்மைப்பட்டவர், ரொம்ப ஏழ்மைப்பட்டவர், வறுமைப்பட்டவர். அவர் வேட்டியிலே நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம், அவ்வளவு ஓட்டை அந்த 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 துண்டிலே. அந்த துண்டு இன்னொரு தரம் கிழிந்து போய்விட்டது. இவர் இருந்து தைக்கிறார், இந்த சிவனடியார் தைக்கிறார். இந்த உமையம்மையார் மேலே இருந்து இதை பார்த்தார். அவருக்கு இது தாங்கவில்லை. தாயல்லவா அவள், கருணை உள்ளவள் அல்லவா, தாங்கவில்லை. சிவனுக்கு ஒரு இடி இடித்தாள். நீ பக்கத்துலேருந்து பார்த்தியாண்டு கேட்கப்படாது. அப்படியே எல்லாரையும் பார்த்து, எல்லா உமையம்மையும் பார்த்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். ஒரு இடி இடித்து, இவ்வளவு பக்தனாக உங்களையே நம்பி வாழுகிறானே, இவனுக்கு ஒரு வேட்டி தண்ணும் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் உங்களுக்கு பித்தன் என்று பெயர் வைத்தவர்கள் சரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு அவனுடைய ஏழ்மையை போக்க கொஞ்சமாவது உதவி செய்யப்படாதா என்று இந்த உமாதேவியார் கேட்டார். சிவன் சொன்னார், சிரித்தார், சிரித்து, அவனுக்கு அது ஒன்றும் தேவையில்லை என்றார். உமாதேவியாருக்கு கோபம், உங்களுக்கு தேவையில்லை என்றால் நீங்கள் புளித்துள்ளதை கட்டி சுடலையிலே ஆடுகிறவர்கள், உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. அவனுக்கு தேவை பிள்ளை அல்லவா, அவனுக்கு தேவை என்பதை உங்களால் உணர முடியவில்லையா? அது ஒன்றும் தேவையில்லை, விடு என்றார் சிவபெருமான். உமையம்மார் சொன்னார், நீங்கள் கொடுக்காவிட்டால் விடுங்கள், நான் இன்றைக்கு போய் அவனுக்கு கொடுத்து தாராளமாக கொடுத்து விட்டு வரப்போகிறேன் என்று புறப்பட்டு வந்து விட்டார். சிவன் மறைக்க மறைக்க வந்து விட்டார். இவன் அந்த விளக்கு வெளிச்சத்திலே அந்த வேட்டியை தைக்கிறான். உமையம்மையார் வந்து பக்கத்திலே நின்றார். மகனே என்றார். திரும்பி பார்த்தா உமாதேவியார் திரிசூலத்தோடு நிற்கிறார். இந்த அம்மா எதிர்பார்ப்பு என்ன? இதை கண்ட உடனே பரபரத்து உற்சாகப்பட்டு, ஐயோ உமாதேவியாரின் முன்னாலே வந்துட்டார்ண்டி, இவன் எழும்புவான், கண்ணத்தில் போடுவான், ஏதாவது தேவாரம் பாடுவான், விழுந்து கும்பிடுவான்லாம் இந்த அம்மா நினைச்சிருக்கும். இவன் தைச்சவன் நிமிந்து பார்த்தான். உமாதேவியார் நின்ற உடனே சிரிச்சுட்டு பழையபடி தைச்சான். ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல உமாதேவியாருக்கு. உமாதேவியாருக்கு கொஞ்சம் கவலையாக போச்சு. மீண்டும் ஒரு தரம் கூப்பிட்டார், மகனே உனக்கு அருள் செய்ய வந்திருக்கிறேன். அம்மா வணக்கம். திருப்பி தைக்க தொடங்கினான். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். இவன் ஒன்றும் கேட்க இல்லை, தைக்கிறான். உமாதேவியாருக்கோ அந்த அலட்சியத்தை தாங்க முடியவில்லை. ஆத்திரப்பட்டு, நீ தைக்கிறதை நிறுத்தப்பா என்றார். இவன் நிறுத்தினான். கீழே போடு ஊசியை போட்டுட்டான். நான் வந்து நின்று, ஒரு சக்தி, இவ்வளவு பெரிய சக்தி வந்து நின்று உனக்கு என்ன வேணும் என்று கேட்கிறேன். இவ்வளவு வறுமையிலே கிழிஞ்ச வேட்டியை தைச்சு கொண்டிருக்கிறாயே, இதை நீ ஒரு வரம் கேட்காம இது என்னப்பா இப்படி தைச்சு கொண்டிருக்கிறாய், ஏதாவது வரம் கேட்கிறையா என்ற உடனே அவன் கேட்டான், கட்டாயமாக கேட்க வேணுமா அம்மா என்றான். உன்னை தேடி வந்து வரம் தருகிறேன் என்கிறேனே, நீ ஏதாவது கேள் என்ற உடனே இவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னான், அம்மா நான் தைக்கிற பொழுது இந்த ஊசி போகிற இடமெல்லாம் நூலும் வர வேணும் என்று வரந்தா என்றான். ஊசி போகிற இடமெல்லாம் நூலும் வர வேண்டும் என்று வறந்தாண்டோடனே உமாதேவியாருக்கு கோபம் வந்துவிட்டது. ஊசி போனால் நூல் பின்னாலே போகும் தானே, இது என்ன ஒரு கிண்டல் பண்ணுறான் இவன் என்று, அதென்ன ஒரு புதுவிதமாக கேட்குறாய், வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று சொல்வது வேண்டியதுதானே என்றான் என்றாள் அம்மை. என்னப்பா அது ஊசி போகிற இடத்துக்கு நூல் வர வேணும் என்றால் ஊசி போனால் நூல் பின்னாலே போகும் தானே, அதுக்கேன் ஒரு வரம் கேட்பான் என்று இவ கேட்டா. அதுக்கு அவன் சொன்னான், அம்மா நான் சிவனோடு என் மனதை கோத்து வைத்திருக்கிறேன், அவன் போகிற இடமெல்லாம் நான் போனால் சரி, இதற்கு தனியே ஒரு வரம் வேண்ட தேவையில்லை, அந்த ஊசி போகிற இடமெல்லாம் இந்த நூல் போவது தான் எனக்கு வாழ்க்கை, ஆகவே எனக்கு வரம் வேண்டாம், திரும்பி போ அம்மா என்றானான். உமாதேவியார் கவலையோடு வந்தவுடனே சிவபெருமான் சிரித்தார், என்ன வரம் கொடுத்தாயா என்றான். அம்மையார் தலை கவிழ்ந்து நின்றார். இது ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த அன்பு நிலையுற்றவர்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அது பக்தி வழிபாட்டிலே ஒரு கூறு. அவன் சிவனோடு தன்னை தொடுத்து கொள்வான், சிவன் எங்கெங்கு இழுக்கிறானோ அங்கங்கெல்லாம் போக வேண்டியது தான். எனக்கு துன்பம் வந்தது, இன்பம் வந்தது என்ற கவலை பேர் ஒன்றும் கிடையாது. இது ஒரு வகை வழிபாடு. இந்த வழிபாட்டுக்கான ஒரு பகுதி நம் சமயத்திலே உண்டு. இதை விட இன்னொரு பகுதி இருக்கிறது, அறிவுபூர்வமான வழிபாடு, சிந்திப்பது, கேள்வி கேட்பது. பக்தி மார்க்கமாக போகிற பொழுது சிந்திப்பதும் கேள்வி கேட்பதும் ஒரு எல்லைக்கு மேலே இருக்கப்படாது என்பது சட்டம்.
அதிகம் கேள்வி கேட்க போனோம்னா இப்போ எல்லாம் அப்படி தான் சொல்கிறார்கள். ஆராய்ச்சி பண்ண வேணும், ஏன்னா கடவுள் என்றால் சும்மா ஒத்துக்கொள்வதா? ஆராய்ச்சி பண்ணாமல் எப்படி ஒத்துக்கொள்வது? ஆராய்ச்சி பண்ணினால் கடவுள் கிடைக்க மாட்டான் என்பது பக்தி மார்க்கத்தார்களுடைய முடிவு. ஞானசம்பந்தர் அதை சொல்லுகிறார், மிக்கு சோதிக்க வேண்டாம், ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். டேய், இந்த காரணங்களை வச்சு, இந்த சொல்லுகளை வச்சு, இந்த சொல்லுக்கு பிறகு இன்னும் சொல்லு போட்டு நாங்கள் இந்த பட்டிமன்றத்தில் விளையாடுவோமே, அது மாதிரி கடவுளை சோதிக்காதடா. கடவுள் என்கிறத நம்பு, அவ்வளவும் போதும், அது உன்னோட வந்து சேர்ந்துடும். இது பக்தி மார்க்கம். இன்னொரு பகுதி இருந்தது, கேள்வி கேட்டுத்தான் நான் கடவுளை கும்பிடுவேன் என்கிற ஒரு பகுதி. இவர்களுக்குத்தான் தத்துவவியலாளர்கள் என்று பெயர். இவ்வளவு சுலபமான ஒரு வழி இருக்க, பக்தி மார்க்கம் என்கிற ஒரு சுலபமான வழி இருக்க, இந்த தத்துவ மார்க்கம் என்ற ஒரு மார்க்கம் எதற்கு? இது ஒரு சின்ன முன்னுரை, முன்னுரையை கண்டு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சுலபமான பக்தி மார்க்கம் இருக்க, அன்பு செய்தால் போதும், படிக்க தேவையில்லை, ஒன்றும் செய்ய தேவையில்லை, இறைவன் மேலே நம்பிக்கை வைத்து அவனிலே அன்பு காட்டினால் அவன் வழியே வந்து நம்மை ஆட்கொள்வான், சுலபமாக ஆட்கொள்வான் என்று ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை இருக்கத்தக்கதாக ஏன் பிறகு அறிவு மார்க்கம் என்று இன்னொரு பாதை, தத்துவம் என்கின்ற ஒரு பகுதி எதற்கு என்று கேள்வி கேட்டால், பிறக்கிற பொழுதே மானுடர்கள் பலவிதமாக பிறந்து விடுகிறார்கள். ஒரு சாரார் உணர்வு சார்ந்தவர்கள், அவர்களுக்கு பக்தி மார்க்கம் போதும். இன்னொரு சாரார் அறிவு சார்ந்தவர்களாக பிறக்கிற பொழுதே பிறந்து விட்டான், அவனால் கேள்வி கேட்காம இருக்க முடியாது. பக்தி மார்க்கம்தான் சிறந்தது, அது கண்ணப்பன் அடைந்தான் என்று சொன்னால் அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், சொல்லு என்ன, கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் யார், எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், இப்படி கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்பது என்பது உயிரினுடைய இயல்பு. எந்த உயிரும் அறிவு உணர்வென்ற ரெண்டு கூறினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. உணர்வு மிகுந்தவன் பக்தி மார்க்கத்திலே போய்விடுகிறான், அறிவு மிகுந்தவனாலே பக்தி மார்க்கத்திலே போ, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போ, கும்பிடு, கற்பூரம் காட்டு, இதெல்லாம் அவனால் ஒத்துக்கும், இதை என்னத்துக்கு காட்ட வேணும் என்று கேட்பான். அப்போது இவன் எப்படி கடவுளிடம் போவது என்று சிந்தித்த நம் பெரியவர்கள் இவனுக்கும் ஒரு பாதை அமைத்து கொடுத்தார்கள், அதற்குத்தான் தத்துவ மார்க்கம் என்று பெயர். பக்தி மார்க்கம், தத்துவ மார்க்கம். இந்த தர்க்கத்துவ மார்க்கத்திலே நம் பெரியவர்கள் பல உண்மைகளை, விஞ்ஞான உண்மைகளை கண்டிருக்கிறார்கள். விஞ்ஞான உண்மைகள் என்றால் நான் விஞ்ஞானத்தை உயர்த்தி பக்தியை குறைத்து சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் என்று சொல்லுகிறவர்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் அவங்கள இப்போ சும்மா ஊதி தள்ளிவிட்டு போய்விட்டார்கள். என்ன கொடுமை என்று கேட்டால், இன்றைய உலகு அறிவு சார்ந்த உலகாக ஆகி கொண்டிருக்கிறது. நம் பிள்ளைகள் எல்லாம் அறிவு சார்ந்த பிள்ளைகளாக ஆகி கொண்டிருக்கிறார். படிப்பு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, அந்த விஞ்ஞானம், இந்த விஞ்ஞானம் படிக்கிறார்கள். இந்த அறிவு சார்ந்த உலகத்திலே நாங்கள் உணர்வு சார்ந்த பக்தியைத்தான் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சமயத்திலே அறிவே இல்லை என்று அந்த பிள்ளைகளிலே பல பேர் நினைக்கிற அளவுக்கு நம்முடைய சமயம் ஆகியிருக்கிறது. அதனாலே இப்போ பேசுகிறவனெல்லாம் என்ன பேசுகிறான் தெரியுமா, விஞ்ஞான ரீதியாக நீங்கள் சமயத்தை சொல்லுங்கள் என்றான். ஏதோ விஞ்ஞான நிலையான உண்மை, சமயம் அது போய் அதை அதோடு சொன்னால் இதுவும் மெய்யாயிருமா? அப்படி இல்லை. நம்முடைய அறிவு பார்வை, சமயத்துக்குள்ளே நம்முடைய அறிவு பார்வை என்ற ஒன்று இருக்கிறது, அது மிக 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 ஆழமானது. விஞ்ஞானமெல்லாம் ஒரு தூசு அதற்கு முன்னாலே. அந்த தத்துவவியலாளர்கள் இந்த உலகத்திலே உள்பொருள் எத்தனை என்று ஆராய்ந்தார்கள். நான் முன்னுரையை அதிகம் நீட்டாமல் நான் சொல்ல வர்ற விஷயத்துக்குள்ளே நுழைகிறேன். உள்பொருள் என்றால் என்ன? இது அடுத்த பிரச்சனை. என்றைக்கும் உள்ள பொருளாக இந்த உலகத்திலே ஏதாவது பொருள் உண்டா? இதுதான் கேள்வி. கொஞ்சம் புத்தி களைச்சால் நீங்கள் வடிவேலையாவை பார்த்து கொஞ்சம் மனநார சிரித்து அதுக்கு பிறகு இதுக்குள்ளே வந்துட வேண்டும். உள்பொருள் என்றால் என்ன? என்றைக்கும் உள்பொருளாக இந்த உலகத்திலே ஏதாவது பொருள் உண்டா? உங்கள் மனதில் ஒரு தரம் கொஞ்சம் கேள்வியை ஓட விடுங்கள். என்றைக்கும் உள்பொருள், ஒரு பொருளும் இல்லை. உள்பொருள் என்றால் அதுக்கெனுடைய லட்சணம் என்னவென்றால், அது தோன்றாத பொருளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பொருள் தோன்றியிருந்தால் அது கட்டாயம் என்றோ ஒரு நாள் அழியும். ஒரு பொருளுக்கு தோற்றம் என்று ஒன்று இருந்தால் அழிவு என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும். அதில் எந்த விதமான விதியும் இல்லை. இந்த இதை நாம் சொல்கிறோமே, இந்த பெட்டி இன்னாண்டிலே தயாரிக்கப்பட்டது என்றால் நம்பிக்கையாக இன்னாண்டிலே அழியும் என்று ஒன்று இருக்கும். அதுதான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுற பொழுதெல்லாம் எனக்கு பயம் வருது என்று நேற்று சொன்னேன். இதுதான், இவர் இந்த நாள் பிறந்தார் என்றால் இவருக்கு நம்பிக்கையாக ஒரு இறந்த நாள் இருக்கும். அதை ஏன் வீணாக நினைவூட்டி கொள்வான்? பிறந்த நாள் கேக் வெட்டுற பொழுதே ஏதோ நம்ம வெட்டுற மாதிரி தான் கிறக்கு. இது அவன் வெள்ளக்காரன் பேர சொல்லி தந்துட்டு போயிருக்கான். அது மட்டும் இல்லை, மெழுகு திரியை வச்சு ஊன்னு ஊதுறான், அணைய போகிறாய்,
அதுவும் ஒரே ஊதில் எல்லாம் நூறோணுமான், ஒவ்வொன்றா ஊதுக்கிறதும் இல்லை, ஒரே இதில் ஃபூனுவான். என்னண்டா எல்லாம் ஒன்றா போயிரும்டான்றது அர்த்தம். அப்போது இந்த வாழ்வு என்பது நிச்சயமற்ற தன்மை. அப்போது எது தோன்றுகிறதோ அது அழியும். இப்போ கேள்வி என்ன தெரியுமா? தோன்றுகிற பொருள் அழியும் என்றால் எந்த பொருள் அழியாமல் என்றைக்கும் இருக்கும் என்றால், எந்த பொருள் தோன்றாமல் என்றைக்கும் இருக்கிறதோ அந்த பொருள் அழியாமல் என்றைக்கும் இருக்கும். சைவ சித்தாந்தத்தை இப்படி சும்மா உருட்டி தர்றேன், பெருசாக பயப்படாமல் அதை நீங்கள் உள்ளுக்கு வாங்கணும். இந்த பேச்சு சரியாக வந்தால் நாளைக்கு வர்ற கூட்டம் வரவாசி ஆகவணும். அப்போது தோற்றம் என்று ஒன்று இருந்தால் பொருள் அழியும். அப்போ அழியாத பொருள் என்று ஏதாவது இருக்கிறதா, என்றும் உள்ள பொருள் என்று ஏதாவது இருக்கிறது என்றால் அந்த பொருள் தோற்றம் இல்லாத பொருளாக இருக்க வேண்டும். அப்படி தோற்றம் இல்லாத பொருள் எது இருக்கும் என்று ஆராய்ந்து மூன்று பொருள்களை நம் சைவ சித்தாந்திகள் கண்டுபிடித்தார்கள். ஒன்று இறை, மற்றது உயிர், மற்றது தலை. மூன்று பொருள். கடவுளுக்கு தோற்றம் இல்லை, கடவுளுக்கு தோற்றம் இல்லை. அது எப்போ தோன்றியது சொல்ல தெரியாது, அனாதியே தோன்றிற்று. ஒரு சில சொல்லுகளை வச்சிருக்கிறார்கள் பாருங்க இந்த தத்துவவியலாளர்கள், அவங்களை விட கெட்டிக்காரர் ஒருத்தரும் இல்லை. அனாதின்றா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சொல்லு மாதிரி கிடக்கும். இப்போ நாங்கள் மேத்ஸ் படிக்கிற பொழுது பாருங்கள், முடிவிலி, இதை இந்த எண்ணினுடைய கடைசி என்னென்றா முடிவிலி என்கிறோம். முடிவிலின்றதுக்கு இப்படி ஒரு அடையாளம் போட்டுருவோம், இன்ஃபினிட்டிங்கிறோமே அப்படி போட்டுடுறோம். நாங்கள் என்ன நினைக்கிறது, ஒன்று ரெண்டு மூன்று நாலு மாதிரி இதுவும் ஒரு எண்ணாக்கு மட்டும்தான் நினைச்சு கொண்டு சின்ன வயசில் படிக்கிறது. ஆழமாக படிக்க படிக்கத்தான் நமக்கு தெரியுது என்னென்றா, இது முடிவில்லாத ஒன்றை சொல்வதற்காக வந்த அடையாளம். அது மாதிரி அனாதி என்றால் இறைவன் அனாதியே தோன்றினான் என்ற என்ன அர்த்தம்? அப்போ அவர் எப்போ தோன்றி இருக்கிறார் என்ற அர்த்தம் மட்டும் வந்துடும். இல்லை, அவன் தோன்ற இல்லை என்ற அர்த்தம். ஆதி அற்றது அனாதி. வடமொழியிலே இந்த ஆணாவை முன்னுக்கு போட்டால் சில சொற்களுக்கு முன்னால் போட்டால் மூன்று அர்த்த வேறுபாடு வரும் என்கிறார்கள், அது இப்போ வேண்டாம். அப்போது இந்த அனாதி என்றால் இறைவன் தோன்றாதவன், தோன்றாதவன் என்றபடியால் அவன் என்றைக்கும் அழியப் போவதில்லை. ஆகவே அவன் உள்பொருள். ஒன்று. இரண்டாவது உயிர் அனாதியானது. இது பெரிய ஆச்சரியம். இந்த நமக்கு இந்த சாதாரண நிலையிலே சாமியை கும்பிட்ற நமக்கு இந்த சொல்லை ஏற்றுக்கொள்ள கஷ்டம். உயிரை, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, உயிரை கடவுள் படைக்கவில்லை. உயிரை கடவுள் படைக்கவில்லை சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. இதனையா பைத்தியக்கார கதைக்கிற படைத்தல் காத்தல் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் என்று சொல்லியிருக்கிறானே, அப்போ கம்பன் பிள்ளையா படைத்தல் காத்தல் அளித்தல் மூத்தவர்களும் மூன்று தொழில் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்களே பிள்ளையாண்டா, அதெல்லாம் அப்படி பிழை இல்லை. உயிர் இறைவன் தோற்றுவதில்லை. உயிரை உடம்போடு சேர்த்து இயக்க விடுவது இருக்கிறதே, அதற்குத்தான் படைத்தல் என்று பெயர். உயிரை உண்டாக்குறது இல்லை கடவுள். எங்களுக்கு கொஞ்சம் கவலை, அட அப்போ கடவுளோட சக்தி கொஞ்சம் குறைஞ்சி போச்சே, எங்களுக்கு கடவுளில் ரொம்ப மதிப்பு விருப்பம், அதனால் சிவபெருமான் தான் நம்ம படைச்சார்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஆசை. நம்ம படைச்சார்னா இப்போ என்ன படைச்சது, கடவுள் தான். எப்படி தெரியுமா, இந்த உடம்பையும் உயிரையும் சேர்த்து இந்த காவியப்படத்தில் உட்கார வச்சுருக்கிறார், இதுதான் படைத்தல். எனக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறதே, இந்த உயிர் இறைவனால் படைக்கப்பட்டதில்லை, படைக்கப்பட்டதாக இருந்தால் அந்த உயிர் தோற்றமுடையதாக இருக்கும், ஆகவே அழிவுடையதாக ஆகிவிடும். இது ரெண்டாவது பிரச்சனை. ஆகவே உயிருக்கும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. எங்களுக்கு கவலை, இப்போ கடவுள் உலகத்தை உயிரை படைக்க இல்லையாண்டா கவலை, ஆனால் உள்ளது அதுதான். மூன்றாவது தலை அல்லது மலம் என்று சொல்கிறோமே, அது ஒரு சாமான் இருக்கிறது. அது என்ன? அதைத்தான் ஆணவம் கண்மம் மாயை என்கிறோம். நான் இன்னும் அளவுக்கு அதிகமாக இதுக்குள்ளே போவேன். இப்போ நான் இப்போ முன்னுரையில் தான் இப்போ நிற்கிறேன், அதுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்குள்ளே வரப்போகிறேன். இடக்கிட இப்படி சொல்ல வேண்டியிருக்குமே, இந்த இதை சாப்பிடு, அதுக்கு பிறகு அங்கே சர்க்கரை இருக்கு தர்றேன் என்று சொல்கிறது மாதிரி சொல்லி சொல்லி கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கிறது. அப்போ மூன்றாவது தலை ஆணவங்கன்மம் மாயை. மூன்று. இதை என்ன செய்கிறது என்றால், இதையும் கடவுள் படைக்கவில்லை. ஆணவம் ஆணவம் என்று ஒன்று சொல்கிறோமே, அதையும் கடவுள் படைக்கவில்லை. அப்படி படைத்திருந்தால் என்ன நடக்கும்? அதுக்கு தோற்றம் இருக்கும், தோற்றம் இருந்தால் முடிவு இருக்கும். ஆனால் ஆணவத்துக்கு என்றைக்குமே முடிவில்லை. உயிர் முத்தியிலும் கூட ஆணவத்தை விட்டு நீங்குவதில்லை. ஆணவம் வழிகெடுவதற்கு பெயர்தான் முத்தி என்கிறார்கள் சமயக்காரர்கள். அதனால தான் சூரன் போரில் எல்லாரையும் கொல்லுவார், கொண்டுட்டு சூரனை அடித்தோடனே அது சேவலும் மயிலுமாக போய் அவரோடையே நின்றுடும், சேவலும் மயிலுமாக போய் அவரோடையே நின்றுடும், அழியறதில்லை. ஆணவம் அப்படித்தான். ஆணவம் என்ன ஆகும் என்றால், அதுதான் நம்மை இவ்வளவு இறைவனிலிருந்து பிரித்து வைக்கிற சாமான், அதுதான்.
ஆனால் என்ன செய்யும் என்றால், ஒரு எல்லையிலே அனுபவம் ஏற்பட உயிருக்கு அனுபவம் ஏற்பட்டு மாயிலிருந்து நீங்கி கண்மத்திலே இருந்து நீங்குகிற நிலை வருகிற பொழுது இந்த ஆணவம் வலி இல்லாமல் போகும். அதென்னைக்கு ஆணவம் இருக்குது வலி இல்லாமல் இருக்குது விளங்க இல்லையே என்றால், அதுக்கு சைவ சித்தாந்திகள் ஒரு விளக்கம் சொல்வார்கள், வருத்த வித்து என்பார்கள். இப்போது ஒரு விதையை நிலத்தில் போட்டால் முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும். எத்தனை தரம் போட்டாலும் முளைக்கும். ஆனால் அதே விதையை சட்டியில் போட்டு வறுத்துட்டு கீழே போடுங்க, வறுத்துட்டு போட்டால் என்ன நடக்கும்? பிறகு முளைக்காது. முத்தியில் என்ன நடக்கிறது என்றால், ஆணவம் வறுக்கப்பட்டு அதனுடைய வலிமை இல்லாமல் போகிறதன் காரணமாக அது வலியற்று போகிறதே தவிர ஆணவமற்று போவதில்லை. இந்த மூன்று பொருளையும் உள்பொருள் என்றார்கள். இதில் இன்னும் கணக்கு இருக்குது, இது கேட்டாலே உங்களுக்கு பரவாயில்ல சுற்றி இருக்கும். நம் மேலோட்டமாக இந்த மூன்று பொருளும் உள்பொருள், இறைவன் உள்பொருள், உயிர் உள்பொருள், மலம் உள்பொருள், இந்த மூன்றும் உட்பொருள். இதில் என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் என்றால், இறைவன் ஒன்று, இது சித்தாந்தி சொல்கிறான். இறைவன் ஒன்று தான், இறைவனை கணக்காண்டு கணக்கு பண்ணாத, தோற்றங்களில் பல பலவாக இருப்பான் ஆனால் அவன் ஒன்று. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லயனம் கொட்டவாமோ, இதுதான் பாட்டு. கடவுளுக்கு ஒரு பெயர் இல்லை, ஒரு உருவம் இல்லை, ஆனால் நீ என்ன பெயர் சொல்லி கூப்பிட்டாலும் அவன் வருவான். என்னென்ன என்ன உருவத்தை சொன்னாலும் அதுக்குள்ளே அவன் நிற்பான். இது நீங்கள் அது புதுசாக கிடக்கு. உருவம் இல்லைங்கிறீங்க, நாமம் இல்லைங்கிறீங்க, கூப்பிட்டா அந்த கூப்பி எந்த ரூபத்தை பேராக்கு சொல்லி கூப்பிட்டாலும் வருவான், எந்த ரூபத்தை சொல்லி சொன்னாலும் வருவான் என்றால், அப்படி வர்றபடியாக தான் அவனுக்கு உருவம் இல்லை என்று தெரிகிறது. அது பெரிய ஒரு முறை கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அதை சொன்ன பொழுது நான் வியந்து போனேன். இங்கே பாருங்கள், எனக்கு பேர் ஜெயராஜ், எனக்கு பேர் ஜெயராஜ், என்னுடைய வடிவம் இது, பூசணிக்காய்க்கு கால்கை வச்ச மாதிரி ஒரு வடிவம், ஜெயராஜன்றவனே இந்த வடிவம் வரும், இந்த பெயர் அந்த அதுக்கு பொருந்தும். இப்போ நான் அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் எனக்கு பெயர், எனக்கு வடிவம். இப்போ நான் வீதியில் போகிறேன், ஒருத்தர் ஜெயராஜ் என்று கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பேன், குடுமி என்றால் நான் திரும்பி பார்ப்பேன், குண்டா என்றால் நான் திரும்பி பார்ப்பேன். இதை என்ன என்னுடைய வடிவத்தில் உள்ள அமைப்புகள், ஆகவே நான் திரும்பி பார்க்கத்தான் வேணும். இப்போ நான் வீதியில் போகிறேன், யாராவது ஒருத்தர் முன்னுக்கு போகிறேன், பின்னாலே இருந்து ஒருத்தர் சூர்யா என்று கூப்பிட்டா நான் திரும்பி பார்ப்பணும். என்றால் அந்த பெயர் என்னுடைய பெயர் இல்லை. அங்கே பார், என்ன மாதிரி ஒரு அழகர் போகிறாருன்னா நான் திரும்பி பார்க்க மாட்டேன், வேறு யாரையோ சொல்கிறான்ட்டு நான் என்பாட்டுக்கு போவேன். இப்போது நான் கூப்பிடுகிற எனக்கென்று ஒரு பெயர் இருக்கிறபடியால் வேறு பெயர்கள் எனக்கு இல்லை என்று எனக்கு தெரியும். வேறு பெயர்களால் கூப்பிட்டால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இதை ஒத்துக்கொள்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பெயருக்கு, உங்கள் பெயரை சொன்னால் தான் திரும்பி பார்க்க, வேறு ஒரு பெயரை சொல்லி திரும்பி பாருங்க. உங்களுக்கு ஒரு பெயர் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ எனக்கு ஜெயராஜ் என்று பெயர் இல்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். எவன் எந்த பெயரை சொன்னாலும் என்ன தான் கூப்பிட்றானோன்னு திரும்பி பார்க்க வேணும். அதுதான் பிறந்தவனையே பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு பெயர் போட்டுடுறது. இதுதான் இவனுக்கு பெயர், இந்த பெயரை சொன்னால் தான் இவன் திரும்பி பார்ப்பான். இப்போது இறைவனுக்கு ஒரு பெயரும் இல்லை, அதனாலே அவன் எந்த பெயர் சொன்னாலும் திரும்பி பார்க்குறானான். இறைவனுக்கு ஒரு பெயர் மட்டும் இருந்திருக்குமா இருந்தால் அந்த பெயரை மட்டும் கூப்பிட்டா தான் வருவான். இயேசு என்று கூப்பிட்டா தான் வருவான், அல்லாஹ் என்று கூப்பிட்டா தான் வருவான், சிவன் என்று கூப்பிட்டா தான் வருவான், விஷ்ணு என்று கூப்பிட்டா தான் வருவான், அல்லது இவர்கள் சமய பெயர் சொன்னால் தான் வருவான். அப்படி இல்லை, எந்த பெயர் சொன்னாலும் கடவுள் வருகிறான். அதிலிருந்து நமக்கு என்ன உண்மை தெரிகிறது என்று கேட்டால், இறைவனுக்கு எந்த பெயரும் கூப்பிட்டாலும் அவன் திரும்பி பார்க்குறான் அல்லவா, அவனுக்கு ஒரு பெயரும் இல்லை. எந்த வடிவத்தை வைத்தாலும் அதுக்குள்ளே இருந்து அருள் செய்கிறான் அல்லவா, ஆகவே அவனுக்கு என்று ஒரு வடிவம் இல்லை. இதுதான் இறைவனுடைய, இறைவன் ஒரே பொருள். இதை பல பேர் பல நேற்று கொஞ்சம் விரிவு பண்ணி அதை சொன்னேன். அவரவர் ஒரு சமயம் வகுத்து வடிவம் வகுத்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் ஒருவன் தான், இதை சித்தாந்தம் ஒத்துக்கொள்கிறது. அதனால தான் எனக்கு சில நேரத்தில் புரிவதில்லை, சில சித்தாந்திகள் சண்டை பிடிக்கிறார்கள், சிவபெருமானை தவிர வேற ஒருத்தரையும் கும்பிடக்கூடாது, இந்த சாமிக்கு எங்கள் ஊரில் ஆஞ்சநேயருக்கு கோயில் வச்ச பொழுது பெரிய சண்டை கிளம்பியது, ஆஞ்சநேயருக்கு எப்படி கோயில் வைக்கலாம். நான் நினைப்பது சித்தாந்தத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இறைவன் ஒருவன், அவனை எந்த வடிவத்துக்குள்ளால் நீ கூப்பிட்டாலும் அவன் வருவான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய காரணாகமத்திலே இடையிலே ஒரு படலம் வைத்திருக்கிறார்கள், பக்தாலய அமைப்பு முறை என்ற அந்த படலத்துக்கு பெயர். எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் ஆகமம் ஆகமம் என்றான், அப்படியா எனக்கும் கொஞ்சம் தெரியும், நான் இப்படி தான் சொல்கிறது. அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் பூமியிலே மனிதனாக பிறந்த ஒருவன் உயிர் பிரிகிற பொழுது இறைநாமத்தை சொல்லிக்கொண்டு செத்தானா ஒன்று, அல்லது எங்காவது ஒரு கோயிலில் போய் விக்கிரகத்தை தொட்டு கொண்டிருக்கிற பொழுது செத்தானா, அவனுக்கு நீ கோயில் கட்டலாம் என்று ஆகமம் சொல்லுகிறது.
அவனுடைய கோயிலை எப்படி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கிரியை முறை சொல்லி இருக்கிறது. இந்த நிலையிலே இருக்க அவனுக்கு கோயில் கட்டாத, இவனுக்கு கோயில் கட்டாதன்றா என்ன அர்த்தம் என்றால், சித்தாந்தம் இவர்களுக்கு இன்னும் புரியவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் கடவுள் ஒருவன், நீ எந்த வடிவத்தை வைத்து அதற்கு ஒரு பெயர் வைத்து நீ கூப்பிட்டால் அவன் திரும்பி பார்ப்பான், அது எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது இறைவனுடைய தகுதி என்ன? ஒன்றாய் இருப்பவன். அவனுக்கு வேறு என்ன தகுதி இருக்கிறது என்றால், எல்லாம் செய்யக்கூடியவன், எல்லாம் அறியக்கூடியவன். சர்வஜ்ஞன் என்று சொன்னேனே, சர்வஜ்ஞன் என்றால் எல்லாம் அறியக்கூடியவன். சர்வக்ருத்தன் என்றால் எல்லா காரியமும் அவனாலே செய்ய முடியும், அவனாலே செய்ய முடியாதென்று ஒரு காரியம் இல்லை. இது இறைவனுக்கான இலக்கணங்கள். அடுத்தது உயிருக்கு வருகிறோம். உயிருக்கு வந்தால் என்ன சொல்கிறார் என்றால், உயிரை பொறுத்தளவிலே அது ஒன்றல்ல, பல. பல என்றால் எவ்வளவு பல தெரியாது. ஏனென்றால் சில பேர் கேள்வி கேட்குறான், கெட்டித்தனமாக கேள்வி கேட்குறது, உங்கள் சமயத்தில் முத்தி உருக்கா இல்லையா? இருக்குது, முத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்களா? அப்போ அந்த முத்தி எல்லாம் அடைஞ்சு உயிர் முடிஞ்சோன்னு சிவபெருமானுடைய பஞ்சகிருத்தியன் நின்று போமான்னு கேட்குறான். இவனுக்கே இவ்வளவு புத்தி இருந்தால் இதை படைத்தவனுக்கு எவ்வளவு புத்தி இருக்கும்? அதுக்காகத்தான் சொன்னார்கள், உயிர்களுக்கு அளவில்லை. அது எவ்வளோ அளவில்லை என்றால் என்ன அர்த்தம்? நீ கணக்கு பண்ண முடியாது. முத்தி அடைய 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 இன்னும் கணக்கு இருக்குது, கணக்கு இருக்குது, கணக்கின்றிருக்கும். ஆகவே இறைவனுக்கு பஞ்சகிருத்திய வேலை ஆயுள் பூராவும் இருக்க போகுது. அவருக்கு தானே ஆயுள் என்றே ஒன்று இல்லை, அப்போ எப்போவும் இருக்க போகுது. இதுதான் சமயம் சொல்லுகிற முறை. அப்போ இறைவனுக்கு என்ன வேலை? இது உயிர்களுக்கு, உயிரை பொறுத்தளவிலே பலது, ஒன்றல்ல ரெண்டல்ல, அது எவ்வளவுன்று கணக்கு பண்ண முடியாது. அதான் திருவள்ளுவர் சொன்னார், திருவள்ளுவரில் திருவருட்பயனில் சொன்னார்கள், துறந்தார் துறந்தோர் துப்போர் நிலை. அது என்ன பாட்டு? இல்லை இல்லை, அது திருவருட்பயனில் வர்ற ஒரு பாடல். இவர் திருவள்ளுவரே சொல்வார், இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்றுவார். பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தார் துப்பார் நிலை. அதாவது எத்தனை பேர் செத்துட்டான், எத்தனை பேர் பிறக்க போகிறான், ஒருத்தனுக்கும் கணக்கு தெரியாது. அப்போ அவ்வளவுக்கு உயிர் கணக்கு. இது உயிர்நிலை. அடுத்தது உயிருக்கு வேறு லட்சணம் உண்டுண்டா? சிற்றறிவு உண்டு. இறைவனுக்கு பேரறிவு, உயிருக்கு சிற்றறிவு. வகுக்கப்பட்ட அளவிலே அது சில பொருள்களை காணும், அவ்வளவுதான். அந்த சிற்றறிவைத்தான் நாங்கள் பேரறிவு என்று நினைத்துக்கொண்டு நான் ஒரு பேரறிஞன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு சிற்றறிவு உண்டு, சிறு செயல் உண்டு. இப்போ இதை தூக்க முடியும் என்னாலே, இந்த மேசையை கூட ஓரளவு தூக்கி போடுவேன், இந்த மண்டபத்தை தூக்குண்டா என்னால் தூக்க முடியுமா? ஆகவே என்னாலே செய்யக்கூடிய என்னுடைய வேலை, செய்யக்கூடிய வேலைகளுக்கு எல்லை உண்டு, செய்யக்கூடிய என்னுடைய அறியக்கூடிய விஷயத்துக்கு எல்லை உண்டு. இதுதான் உயிரினுடைய இயல்பு. உயிருக்கு வேறு என்ன விசேஷம்ன்றது அதுக்கு பிறகு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு மலம், அது மூன்றாக பிரியும், பிறகு அஞ்சாக பிரிப்பார்கள், ஆணவம் கண்மம் மாயை. இதில் என்ன விசேஷம் என்றால், இறைவன் உயிர் பொருள், ஆன்மா உயிர் பொருள், மலம் உயிரில் பொருள், அது சடம். திருப்பி ஒரு தரம் சொல்கிறேன், இறைவன் உயிர் பொருள், ஆன்மா உயிர் பொருள், மலம் சடம். இப்போ இதில் என்ன சிக்கல் என்று கேட்டால், இறைவனுக்கு பதி என்று பெயர் வைத்தார்கள், தலைவன். அவன் எல்லாம் அறிபவன், எல்லாம் செய்யக்கூடியவன் தலைவன். அதில் அது ஒரு தலைவனுக்கு லட்சணமே அதுதான், அவன் எல்லாம் அறியக்கூடியவனாக இருக்க வேண்டும், எல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இது தலைவன். அடுத்தது உயிர்களுக்கு பெயர் வைத்தார்கள் பசு. அது என்ன பசு என்று ஏன் பெயர் வைப்பேன்? பசு கட்டப்பட்டிருப்பது பசு. அப்போ ஆன்மா ஏதோ ஒன்றாலே கட்டப்பட்டிருக்கிறது, இதை விளங்கப்படுத்துவதற்காக பசு என்று பெயர் வைத்தார்கள். இது ரெண்டாவதா? இது கூட நான் இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம் இல்லை, அது அடிப்படை அமைச்சா தான் சொல்ல வந்த விஷயம் விளங்கும் என்பதற்காக சொல்கிறேன், பசு. மூன்றாவது, இந்த மலத்துக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? பாசம் என்று பெயர் வைத்தார்கள். பாசம் என்றால் தமிழிலே கயிறு என்று அர்த்தம். அதான் யமன் பாசக்கயிறோடு வருகிறான் என்கிறோமே, பாசம் என்றாலே கயிறு தான். இந்த கச் பிடின்றோமே, கச் என்றாலே பிடி தான். நடு சென்டர், இதில் வந்து நடு சென்டரில் நில்லுன்றோமே, நடு என்றாலே சென்டர் தான். சில நேரத்தில் இந்த ரெட்டிப்பாக சொல் சேர்த்து சொல்கிறது மொழியிலே ஒரு வழக்கம். அப்போது இந்த மலம் இருக்கிறதே அதுக்கு பாசம் என்று பெயர், கயிறு. இப்போ புரிகிறதா? பசு எதனாலே கட்டப்படும்? கயிற்றாலே கட்டப்படும். எதனாலே கட்டப்பட்டிருக்கிறது? இந்த பாசத்தாலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பசுவாகிய ஆன்மா மலமாகிய பாசத்தாலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ கட்டப்பட்டால் இதில் பல கேள்விகள் பிறக்க போகின்றன. அங்கே இருந்து தான் என்னுடைய பேச்சு ஆரம்பமாக போகிறது. கட்டப்பட்டிருக்கிறது, அதிலே மெயினாக ஆணவ மலத்தைத்தான் மலம் என்று சொல்வார்கள். அது மூலமலம் என்று அதற்கு பெயர். அது ஆன்மாவை கட்டி விடுகிறது. இப்போ பாருங்கள், இறைவன் அறிவு பொருள், பேரறிவு பொருள், உயிர் சிற்றறிவு போயிர், இங்கால மலம், அது அறிவில் பொருள். எப்போ இந்த மலத்தை இந்த ஆன்மா போய் சேர்ந்தது? இது கேள்வி.
இந்த கட்டு கட்டியாச்சு என்று சொல்கிறோமே, எப்படி கட்டுப்பட்டது என்றால், மலம் அறிவில் பொருள், அது தானாக வந்து இந்த உயிரை கட்டாது. ஆணவம் நம்மை வலிய வந்து தானாக கட்டாது, நாம போய் அதுக்குள்ளே அம்பிட்டு கொள்ளுவோம். ஆணவ மலம் நம்மை பற்றிட்டு என்று சொல்லுகிற சொல்லே பிழை, ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லுகிறோமே தவிர, ஆணவம் நம்மை பற்றுவதுனால் அது அறிவு பொருளாக இருக்க வேண்டும், அதுக்கு அறிவில் அறிவு கிடையாதே. அது இருக்க நாம் போய் அதுக்குள்ளே அம்பிட்டு கொண்டோம். இப்போ கேள்வி என்ன கேள்வி பிறக்கிறது? உயிர் இறைவன் அறிவு பொருள், மலம் அறிவில் பொருள், நடுவில் இந்த ஆன்மா இருக்கிறதே, இது சிற்றறிவு பொருள். இப்போ இதுக்கு யார் சொந்தக்காரர்? சிற்றறிவுள்ள ஆன்மாவுக்கு அறிவுள்ள இறைவன் தானே சொந்தக்காரன். அறிவில்லாத மலம் ஆன்மாவுக்கு சொந்தமாக முடியாது. அப்போ இது எங்கே போய் சேர்ந்திருக்க வேணும்? தனக்கு சொந்தமான ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்திருக்க வேணும் இந்த உயிர். ஆனால் இது என்ன செய்துச்சு? மலத்திட்ட போய் சேர்ந்துட்டுது. மலத்திட்ட போய் சேர்ந்தோனே மலம் அதை பிடித்து கொண்டது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், பிடித்து கொண்டது என்றால் அதுக்கு உயிர் இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் உபசாரமாக சொல்லுகிறேன், மலம் பிடித்து கொண்டது. இப்போ கேள்வி, அறிவு பொருளாகிய இறைவன் இருக்கத்தக்கதாக ஆன்மா ஏன் மலத்தோடு போய் சேர்ந்தது என்பது கேள்வி. அதுக்கு சுலபமான பதில் சொன்னார்கள் என்றால், அது உயிர் இயல்பு என்றார்கள். இதில் நம்ம உலகியல் வந்துட்டுது. இங்கே பாருங்கள், நல்லதையும் கெட்டதையும் வச்சா நமக்கு எது பிடிக்குது? நல்லதையும் கெட்டதையும் வச்சா நமக்கு எது பிடிக்குது? ஒரு பக்கம் பீட்ஸா, ஒரு பக்கம் பாவக்காய் கறி, எது நல்லது? பாவக்காய் கறி உடம்புக்கு நல்லது. யாருக்காவது பாவக்காய் கறி பிடிக்குமா? ஆட்டோமேட்டிக்காக பீட்ஸாவை தான் தூக்குறோம். இந்த கால உதாரணம் சொல்ல வேணும்னு சொன்னால், அப்போ அந்த காலத்தில் உருளைக்கிழங்கு கறின்னு சொல்லுவேன், எனக்கு பிடிச்சபடியா. எப்போவுமே இந்த உயிர் இயல்பு இருக்கிறதே, நல்லதையும் தீயதையும் வச்சா தீயது தான் பிடிக்கும், அது உயிரினுடைய இயல்பு. இப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் சுத்தமாக விபூதி பூசி நான் காவி போட்டிருக்கேன், ஐயா இப்படி வெள்ளையே வெள்ளையாக வந்திருக்கிறார். இப்போ நம்ம நெஞ்சுக்குள்ளே முழுவதும் இப்படி வெள்ளையாக இருக்கிறோம். நான் இதை பொதுவான ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்கள் மனதுக்குள்ளே நல்ல பகுதி கூட நிற்குதா, கெட்ட பகுதி கூட நிற்குதா? இப்போ யாராவது ஒரு சினிமா நடிகை வந்து இதில் நின்று டான்ஸ் ஆடட்டும், எவனாவது இங்கேருந்து சித்தாந்தம் கேட்பானா? நான் சும்மா சொல்கிறேன், 1000 ரூபா டிக்கெட் என்றாலும் அங்கே போய் தான் நின்று பார்ப்பான். அதுதானே உலக இயற்கை. கெட்டதிலே மனம் செல்வதென்பது உயிர் இயல்பு, அதை யாரும் மாற்ற முடியாது, இயற்கையே அப்படி தான் அமைஞ்சு போச்சு. பாருங்கள், கெட்டதில் மனம் போகிறது என்பது தவிர்க்க முடியலே. அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் நான் நந்தனெல்லாம் இருக்கிற பொழுது சொற்பொழிவு, சமய சொற்பொழிவு முன்னும் சொல்லியிருப்பேன். அப்போது 5000 பேர் 10000 பேர் வந்து ராமாயணம் கேட்பான். எனக்கு ரொம்ப பெருமை, இப்படி நான் இப்படி உட்கார்ந்துருந்தா எனக்கு கண் தெரிகிற தூரத்துக்கு தலை தான் தெரியும். எல்லாம் சின்ன பையங்கள் எல்லாம் முன்னால் உட்கார்ந்து ராமாயணம் அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த வித்வான்களுக்கெல்லாம் தெரியும், நான் பொய் சொல்ல இல்லை. எனக்கு ஆனந்தம், அப்போ 30 நாள் 40 நாள் தொடர்ந்து ராமாயணம் சொல்லுவேன். கூட்டமான கூட்டம் அப்படியே நெருஞ்சு கேட்கும், எனக்கு ஆனந்தம். ஐயோ, இந்த உலகம் திருந்திட்டது பாருங்கள், ராமாயணத்துக்குள்ளே வந்துட்டதுன்னு நேச்சு கொண்டு தான் நான் சொல்லுவேன், நான் தான் உலகத்தை திருத்துறேன்ட்டு எனக்குள்ள ஒரு எண்ணம். ஒரு நாள் பேசி கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு லைட் இல்லாமல் போச்சு. அடிச்சான் பாருங்க விசில் எல்லாருமா சேர்ந்து, ஒருத்தன் கூன்றான், ஒருத்தன் ஈன்றான், ஒருத்தன் என்ன செய்தான், பக்கத்தில் இருந்த மண் கல் எல்லாம் மேடைக்கு வந்துட்டுது. எனக்கு கனகாபிஷேகம், அள்ளி கொட்டுறான், எனக்கு லைட் போய் வந்துட்டுது, எல்லாரும் பேசாமல் இப்படி இருக்கிறான். அப்போ தான் நான் நினச்சேன், அட பைத்தியக்காரா, இவ்வளோ நாள் நீ உன் ராமாயணத்தை இவன் கேட்குறான்னு வச்சு கொண்டிருந்தியே, அவனுக்கு உனக்கு மண்ணெத்த சான்ஸ் கிடைக்க இல்லை, உன் பெயர் சொல்லி கூப்பிட சான்ஸ் கிடைக்க, அதால் பேசாமல் இருந்திருக்கிறானே தவிர நீ அவனெல்லாம் திருந்திட்டானுன்னு நினைக்காதே, பிளவுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலே. அதுதான் உண்மை. ஏனென்றால் பிழை நோக்கிய நாட்டம்தான் உயிரினுடைய இயல்பு. அதான் பாருங்கள், நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா, பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும். பவ்வி என்றால் மலம், அது தமிழில் நாகரிகமாக சொல்லியிருக்கிறார்கள். பன்றியோடு சேர்ந்த கன்று மலம் உண்ணும். நான் கேட்குறதுண்டு, இப்போ இந்த லாஜிக் பேசுகிற கொஞ்சம் பேர், இப்போ எல்லாம் அப்படி தான், எல்லாம் அறிவாளிகள் தானே, 5 வயசுலேருந்து எல்லாம் அறிவாளியாகிடுது. அது உடனே கேட்கும், ஏன் கன்றோடு சேர்ந்த பன்றி புல்லு தின்னப்படாதா? கேள்வி நியாயமாக தானே படுகுது. கன்றோடு சேர்ந்த பன்றியோடு சேர்ந்த கன்று பீதினமாக இருந்தால் கன்றோடு சேர்ந்த பன்றி புல்லு தின்னுமெண்டு ஏன் சொல்லக்கூடாதுன்றா? சொல்லு நல்லது, சொல்லு நல்லது, ஆனால் நடக்காது. நீ சொல்லிக்கொள்ளலாம், ஆசைக்கு சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் நடக்காது. ஒரு நாளும் பன்றி கன்றோடு சேர்ந்து புல்லு தின்ன போகிறதில்லை, ஆனால் பன்றியோடு சேர்ந்தால் கன்று மலம் தின்னும். என்ன காரணம் என்றால், அது உயிர்க்குணம். கெட்டதில் தான் உயிருக்கு நாட்டம் அதிகம்,
அதனால என்னாச்சு தெரியுமோ, இங்காலே அறிவு பொருளாகிய இறைவன், அறிவில் பொருளாகிய மலம், நடுவிலே சிற்றறிவாகி இந்த மலம் ஆன்மா என்ன செய்து தெரியுமோ, உயிர் குணத்தினாலே இறைவனை சேர்வதற்கு பதிலாக மலத்தை போய் சேர்ந்துட்டுது. மலத்தை போய் சேர்ந்தா மலம் பற்றி கொண்டது. மலத்துக்கு தானே அறிவில்லை, எப்படி பற்றி கொள்ளும் என்றால், இங்கே பாருங்கள் வெளியில் இருட்டு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த வெளியில் போனால் இருட்டுன்னு சும்மா வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் போனீங்க, இருள் உங்களை பற்றி கொள்ளுமா பற்றி கொள்ளாதா? இருட்டுக்குள்ளே போயிட்டு கதவை திறந்து வெளியில் போயிட்டீங்க, இருட்டு ஒன்றும் தெரிய இல்லை. இருட்டுக்குள்ளே போனீங்களே, பற்றி கொள்ளுமா பற்றி கொள்ளாதா? பற்றி கொள்ளும். இருட்டுக்கு அறிவுண்டா? அறிவில்லை. நீயா போய் அகப்பட்டு கொண்டே அதை பிடிச்சு கொண்டது, அவ்வளவும் தான், அதுக்கு அறிவில்லை. அதுபோலத்தான் மலமும் என்ன செய்யும் தெரியுமா, ஆன்மாவை சுற்றி கொண்டு அதனுடைய அறிவை இல்லாமல் பண்ணிவிடும். என்ன ஆகும் என்று கேட்டால், ஆன்மா, அறிவுள்ள ஆன்மா ஒரு கல்லு போல ஆகிவிடும் என்றார்கள். அதற்கு பாடான நிலை என்று பெயர். நீங்கள் பாடான நிலை சித்தாந்தத்தில் அது இந்த அறிவு குறிப்பு பெயர்கள், பாடான நிலை, ஆன்மாவின் பாடான நிலை. இப்போ இன்றைக்கு இப்போ உங்களுக்கு அடிப்படை புரிந்து விட்டதல்லவா? பிறகு இந்த அறிவு, இந்த அம்பிட்டு போய் இருக்கிற ஆன்மாவை அது கல் போல கிடக்கும், அதால் அசைய முடியாது. இருட்டுக்குள்ளே நல்ல வேகமாக ஓடி வர்றவன் திடீர்னு ஒரு இருட்டுக்குள்ளே விடுங்க, அப்புறம் அப்படியே நிற்பார், அசைக்க முடியாது. அங்கால கால் வைக்க பயம், இங்கால வைக்க, அப்படியே இருக்க வேண்டியதுதான். அவரை அறியாமல் அவருடைய செயல் தடுக்கப்படும் இருட்டாலே. அதுபோல் இந்த ஆணவத்தினாலே தடுக்கப்பட்டு ஆன்மா கிடக்கும். கிடந்தோனே கருணையுள்ளவனாகிய இறைவன் சொந்தக்காரனாக இருக்கிறான். இவன் சில சொந்தக்காரன் அப்படி தானே குளப்படி பண்ணி போனால் விட்டுட்டு இருப்போம், பிறகு அவன் படுற துன்பத்தை பார்த்து மனம் தாங்காது. நமக்கு நம்மால் ஐயா அவனை மெல்ல மீட்டெடுக்க வேணும்னு ஏதாவது ஒரு டார்ச் லைட் அடித்து லைட் அடித்து வா அப்பா இங்காலன்று கூப்பிடுறோம் அல்லவா. அதுபோல் இறைவன் இவனாக வர வேணும் என்று நினைப்பான். அப்படி வருவதற்காக ஒரு சின்ன அறிவே இல்லாமல் இருந்த ஆன்மாவுக்கு ஒரு சின்ன அறிவை கொடுப்பான். அந்த சின்ன அறிவை கொடுப்பதற்காக மாயை என்கின்ற ஒரு பொருளை எடுத்துக்கொள்வான். விடிவாமளவும் விளக்கணைய மாயை என்று சொன்னார். எப்படி சூரிய வெளிச்சம் வருமட்டும் இது வெளிச்சம் தருதோ, அப்படி ஒரு சின்ன லைட்டை கொடுத்து உனக்கு கொஞ்சம் சாமான் தர்றேன், இதுக்குள்ளே இருந்து ஆணவத்தை நீயாக விலத்து. என்ன தருவாய் என்று கேட்டால், எனக்கு ஒரு உடம்பு தருவான், உடம்பிலே சில கருவிகள் தருவான், இந்த கருவிகளோடு மட்டும் இல்லாமல் நான் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் தருவான், அந்த இடத்திலே எனக்கு அனுபவம் தருவான், இந்த நாளையும் மாயையிலே இருந்து இறைவன் உண்டாக்கி தருவான். அதுக்கு என்ன பெயர் என்றால், தனு கரண புவன போகம் என்று பெயர். ஒரு உடம்பையும் அந்த உடம்பிலே அறிகிற கருவிகளையும் பூட்டி அந்த உடம்புக்குள்ளே உயிரை தூக்கி போட்டு அந்த உடம்பு நிற்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்து அந்த இடத்திலே சில அனுபவங்களை தருவான். நான் இப்போ நினைக்கிறது உண்டு, எனக்கு புரியாமல் தான் நினைப்பேன். இப்போ நமக்குரிய புவனம் எது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு கடவுள் தந்தது இதுதான் உடம்பு, இதுதான் கருவி. நமக்கு தந்த புவனம் இலங்கை. அந்த புவனத்தை மீறி நீங்கள் இங்கே வந்துட்டீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இது உங்களுக்காக படைக்கப்பட்ட புவனம்னா நீங்கள் இங்கேயே பிறந்திருக்க வேணும். நீங்கள் இந்த புவனம் மீறி வந்திருக்கிறீர்கள். ஆகவே இங்கே சில சுகம் அனுபவிக்கிறதோடு சில கஷ்டமும் அனுபவிப்பீர்கள். அது மாற்ற முடியாது. அல்லது நாளடைவில் இந்த புவனத்துக்குரிய ஆட்களாக உங்கள் சந்ததியினரும் மாறிப்போவார்கள். இது விதி. ஏன்னா புவனத்துக்கேற்ப தான் போகம். இந்த புவனத்துக்குண்டு சில போகம் உண்டு, அந்த போகம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே ஆன்மாவை திரும்ப திரும்ப போடுவான். அதுக்கு பிறவி என்று பெயர். ஒவ்வொரு பிறவியிலையும் இன்பம் அடிக்கும், துன்பம் அடிக்கும், இன்பம் அடிக்கும், துன்பம் அடிக்கும், இன்பம் அடிக்கும், துன்பம் அடிக்கும். அப்படி அடிக்க 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 ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கும். ஒரு எல்லையில் பழுத்த உடனே அப்பா இந்த பிறவி போதும் என்ற நினைப்பு வரும். எப்படி பழுத்த பழத்து பழம் காம்பிலே ஒட்டி கொண்டிருக்கிறதோ விடுவதா இல்லையான்னு ஒட்டி கொண்டிருக்கும். ஒரு சின்ன தட்டு தட்ட வேண்டிய உடனே குரு வந்து தட்டுவான், தட்டின உடனே பழம் தொப்பென்று விழுந்துவிடும். அதுபோல் ஆன்மா பழுத்த உடனே இறைவன் குருவாக வந்து அங்கீகரிப்பான். அவன் இறைவனோடே ஆன்மா போய் சேரும். இதற்கு முத்தி நிலை என்று பெயர். இவ்வளவும் சொல்லிவிட்டேன். இப்போ இன்றைக்கு நான் சொல்லப்போவதை இனித்தான் சொல்லப்போகிறேன். அதை இயன்றளவு சொல்லுகிறேன்.